மனதிற்குள் மறையாத ஒரு தீபம் நீ என் வாழ்வில் உன் பாடல் கேட்காத நாடில்லை என் வாழ்வின் அர்த்தங்கள் என்றென்றும் நீ இதயத்தினாதமாய் மனதிற்குள் நீ வந்து கண்களில் தந்தாயானந்தமே இசையின் ராகமாய் எனக்கொரு ஜீவனாய் நீயும் வந்தது பேரின்பமே ஸ்வரமாய் நீயும் எழுந்து வாவா என் சுவாச காற்றே மழையும் நீயே வெயிலும் நீயே என்னாத பிரம்மமாய் வந்த ரபி ரபி வானவில் போலவே ஏதேதோ கனவுகள் அலை போல காதுக்குள் கேட்கும் ராகமே என் நிலவு போலே நீ வந்து சேராயோ இதயத்தில் வீணையாய் விரல் ஒன்று தொடுவாயோ இனி ஒரு ஜென்மம் எனக்கிருந்தால் நானுந்தன் உன் பாத கமலத்தில் சேர நான் துடிக்கின்றேன் தனியாக எங்களை நிர்கதியாய் எங்களை நீ விட்டு சென்றாயே நியாயமா இசையில் மன்னன்னேயா மனதிற்குள் மறையாத ஒரு தீபம் நீ என் வாழ்வில் உன் பாடல் கேட்காத நாடில்லை என் வாழ்வின் அர்த்தங்கள் என்றென்றும் நீ இதயத்தினாதமாய் மனதிற்குள் நீ வந்து கண்களில் தந்தாயானந்தமே இசையின்றாகமாய் எனக்கொரு ஜீவனாய் நீயும் வந்தது பேரின்பமே ஸ்வரமாய் நீயும் எழுந்து வாவா என் சுவாச காற்றே ரபியேவா மழையும் நீயே வெயிலும் நீயே நாத பிரம்மமாய் வந்த ரபி ரபி
அண்ணா ஒரு டீ. என்னப்பா இது, வந்ததுலேருந்து ஒரே முகமது ரேஃபி பாட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கு. 9:30 வரையும் தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் தான் அவர் இட்லி சாம்பார் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் 11:30 திரும்பவும் ஆரம்பிப்பார். எப்போதும் முகமது ரஃபி பாட்டு. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்லை, சிலோன் பாபுவை தெரியாதவங்க இந்த கல்லாயிலே இல்லை. எங்கேயும் கேட்க முடியாது. அவர் ஒரு பைத்தியம்பா. டேய் நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசுற? அவர் அப்படி இருந்தா மந்திரிங்க விஐபிஸ் எல்லாம் அவரை பார்க்க வருமா? அரசியலையும் இருக்காங்க பைத்தியக்காரங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அவர் முகமது ரஃபியோட பெரிய ரசிகன். முகமது ரஃபி அவர் வாழ்க்கையில எவ்வளவு பாட்டு பாடினாரோ எல்லா பாட்டையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரேடியோ ஸ்டேஷன் அவரோடது தான், கல்லாயி எஃப்எம். ஊர் மக்களுக்கு வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கல்லாயி எஃப்எம். ரஃபி சாரோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்ல ரஃபி சாரோட சாங்ஸ் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? அவரது ரொம்ப கம்பீரமான குரல், கொஞ்சம் கரகரப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஊரை பற்றி சொல்கிறேன். கல்லாய் ஆறு வத்தி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இந்த ரியல் எஸ்டேட் காரங்க திருட்டு பசங்க இந்த ஆற்றை நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. பேப்பரில் டெய்லி நியூஸ் வருது, ஏதோ ஒரு பொறுக்கி வந்து பில்டிங் கட்ட போகிறானா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அரசியல்வாதிங்க பேசாமலே இருக்காங்க. இனி அடுத்து வருவது விளம்பரங்கள். அதான் சிலோன் பாபு. செக்கில் ஆட்டின தேங்காய் நான் வேணும்னா வேலு அண்ணன் கடைக்கு எல்லாரும் வாங்க. முகமது ரஃபி ரோடு கல்லாய். சொந்தமா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்துறவரா இருந்தா அவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருப்பாருல்ல. போங்கண்ணாவும் இருக்கும், உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சங்கர் அண்ணன் டீ கடைக்கு வாங்க, சூப்பர் டேஸ்டான டீ கிடைக்கும். இது தமாசா இருக்கு. அன்பான இந்த ஊர் மக்களே, நம்ம மறுபடியும் இனிமையான பாட்டு கேட்கலாமா? பாட்டு போடுற மனுஷன் ரொம்ப டேஸ்டான ஆள் தான். அவர் பேச்சு சிரிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிலோன் பாபு இது கேட்க வேண்டாம். முகமது ராஃபிட ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னா அவருக்கு செம கோபம் வரும். சொன்னவ யாரானு சரி அப்பவே கை வச்சிருவாரு. அவர் சொன்னது கரெக்ட். அவர் சிலோன்காரரா? இல்ல இல்ல, இந்த கல்லாய்காரரு. அப்புறம் இப்படி இந்த பேர் அவருக்கு வந்துச்சு? முன்னாடி எல்லாம் சிலோன் ஸ்டேஷன்ல தான் முகமது ராஃபி பாட்டு போடுவாங்க. அது இல்லாம வேற ஸ்டேஷனே வைக்க மாட்டாரு. அது கேட்டு கேட்டுதான் அவருக்கு இந்த பேரே வந்துச்சு. கத்துறது காதுல விழலையா? அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். ரெண்டு கால் இருக்கிற ரேடியோ ஆடு இப்ப வந்துடும். வந்தது இட்லி கேப்பாரு. ஆனா இங்க ஒரு வேலை என்ன ஆகல. நீ போய் அதுக்கு எடுத்து கொடுத்தாதான் என்னவா? நானும் வேலை செய்யறேன்லமா. அப்ப நான் மட்டும் வேலை இல்லாம இருக்கேன். ஐயோ காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் என்ன சத்தம் போட போறாரு. இந்த ரேடியோ எப்ப தொடங்கிச்சோ அப்பவே கஷ்ட காலமா தொடங்கிருச்சு. உங்க அப்பா முன்னாடி எல்லாம் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வாப்பாவோட செல்ல பொண்ணாச்சே, எவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமோ அவள்கிட்ட நிறுத்த சொல்லு. இதோ இப்போ நான் நிறுத்த போறேன் அன்பு மக்களே. ரொம்ப பசி எடுக்குது, தாகம் எடுக்குது. ரஃபி சாரோட இனிமையான பாடல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கல்லாய் எஃப்எம்மோட அடுத்த நிகழ்ச்சி எப்பன்னா 11:30 தான். அந்த நம்பர் மறக்காதீங்க, 2-3-110-7-1. பூல பர்சாவோ மேரா மெஹபூப் ஆஹா மேரா மெஹபூப் ரொம்ப நல்லா இருக்கே. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் ஜமீலா. அர்ஷத் ஜெய்பூரியோட வரிகள், அல்லா சங்கர் ஜெயகிருஷ்ணோட சங்கீதம், அடடா ரஃபி சாரோட அந்த இனிமையான குரல். இன்னொரு தடவை பாடுறங்க. பஹாரோ பூல பர்சாவோ. நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் பாடுறீங்க? என்ன ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜமீலா. அப்படினா நீங்க ஒன்னு பண்ணுங்க, இந்த பாட்டை ஒரு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நான் சமையல் வேலை பண்ணும்போதெல்லாம் உங்க பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன்ல. உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? அப்படினா ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். நீ எப்பலாம் வந்து கூப்பிடுறியோ அப்ப வந்து பாடிடுறேன். அப்படி வேண்டாம், ரெக்கார்டர்ல இருந்தா எனக்கு எப்பலாம் இஷ்டமோ அப்ப கேட்டுப்பல்ல. ஓ அப்படியா?
இன்னைக்கு பால் ரொம்ப கம்மியா இருக்குமா? அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா தானே? தான் சாப்பிட்டா போதும் தானே நினைக்கிறாரு. ஆடு சாப்பிட்டதா இல்லையான்னு இன்னைக்கு அதை பாத்துருக்காரா? செல்லோ, இன்னைக்கு நான் பாடின பாட்டு உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நிஜமாவா? பாப்பாவோட குரல் வர வர ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பாறமேல கொட்டாங்குச்சி உரசன ஒரு சத்தம் வருமே அது மாதிரி பையன் உள்ளதா இருக்கான். கேட்டா என்ன சொல்லுவானோ தெரியல. அப்பா, நீங்க முகமது ரஃபியோட ரசிகன் தானே? இப்படி பாடி அவரோட பாட்டை ஏன்பா கொலை பண்றீங்க? ஆமா, இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியும் முகமது ராஃபிய பத்தி? ஜமீலா, ரஃபி சார் பத்தி எதுவும் சொல்லாத. செல்லோ, வாப்பாவுக்கு நல்ல பாட தெரிஞ்ச இன்னொரு பாட்டு இருக்கு. சோ சால் பஹலே முஜே தும்ஸ பியார் தா. நீங்க தனியா உட்கார்ந்து எவ்வளவு நேரம் வேணா பாடுங்க. இந்த அடிப்படையில வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போங்கப்பா, போங்கப்பா. டே ரஃபி, நில்லுடா. அம்மா, எங்க போற? நான் ரெக்கார்டிங் போறேன். வெளியில ரெக்கார்டிங்க்கு போறியா? அப்ப சாப்பிட எதுவும் வேண்டாமா? ஆமா, பெரிய சாப்பாடு. வெள்ள இருந்து சாப்பிட்டா பெத்த கடன் தீக்க வேண்டியல. அப்ப இந்த வீட்டை விட்டு போயிடு. அந்த ரூம் நான் வாடகைக்காவது விடுவேல. அதுவும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம், இப்பவே இங்க இருந்து போலாம். திமுற புடிச்சவன் வீட்டுக்குள்ளதான் வாப்பா இருக்காருல, வெளியே போகும்போது சொல்லிட்டு போக தெரியாதா உனக்கு? என் கிட்ட சொல்லிட்டு தான் அவரும் வெளியில போறாரா? ரஃபி, வாப்பாவே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆகல. நான் சொன்னேனா வாப்பா என்னோட வாப்பா இல்லைன்னு? வாப்பாக்கு எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். பெரிய முகமது ரஃபி. ஏன் மியூசிக்னா ரொம்ப இளக்கரம் தான். எனக்கு ரஃபி முகமதுன்னு பேர் வச்சார்ல, நான் கெசட்ல சொல்லி என் பேரை மாற்ற போறேன். பக்கத்து தெருவில் போன வாரம் ஒருத்தர் செத்து போனார்ல, அவர் பேர் வேணா போட்டுக்கோ, ஹஷ் மூஷா. அந்த பேர் கரெக்டா இருக்கும். கொஞ்ச நாளாவே நீ மியூசிக்னு சொல்லி பைத்தியமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குன்னு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்க. அதை நான் மார்க்கெட்டில் சொல்லியிருக்கேன், கூட கூட கொண்டு வருவாங்க. நீ எடுத்துக்கோ, உன்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்கேன், வாங்கிக்கோ. என்னடா முகம் வாடி போயிருக்கு? வீட்லேயே உக்காந்துருக்க முடியல, கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸுகளும் பணம் போட்டாங்க, நானும் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கினேன். இப்போ கடன் கழுத்தண்ணே இருக்குது. ஒரு 16,000 ரூபா ஒருத்தனுக்கு கொடுக்கணும். இப்போ அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா நான் வீட்டு பின்வாசல் வழியாக ஓடி வந்துட்டேன். ஒரு கலைஞனுக்கு கடன் அதிகமாச்சுன்னா அந்த கலை போயிடும், யோசனை கெட்டுடும். என்ன காரியம் பண்ணிட்டடா நீ? செம்மைய மாட்டிக்கிட்டேங்க. இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர போகிறேன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. எனக்கும் இதே பிரச்சனை தான். ரேடியோவில் விளம்பரம் போடுங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க, காசு கேட்டால் மட்டும் ஒரே பதில், அடுத்த வாரம் வாங்க. என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு உதவாக்கிற பையன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பேச்சு வருது, ஆனால் குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா. இப்போ இந்த கிட்னி தேவை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒன்று கொடுத்துடலான்னு கூட நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். யாருக்காவது வேணுமானு பாரு. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. டேய், நீ வீட்டிலேருந்து ஓடுறத நான் பார்க்கலன்னு நினச்சியா? என்ன பார்த்தோம்னா தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா நீ? நீங்கள் சத்தம் போடாதீங்க, நானே உங்களை பார்க்க வரேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், பணம் இப்போ கொடுத்துரு. ஏன் வீட்டில் போய் பேசிக்கலாம். ஓ, இவங்க முன்னால கேட்கறதுனால உனக்கு அசிங்கமா இருக்கா? நீ ஒரு ஃப்ராடுன்னு எல்லாரும் தெரியும். பாய முறா, தான கூப்பிடுற ஒன்னு. ஏய், யாருக்கிட்ட போடா இங்க இருந்து? இது என்னோட வீடு, கண்ட பொறுக்கீங்களா வந்து சண்டை போடுற இடம் கிடையாது. ஒழுங்கவனை வெளிவர சொல்லு. செல்ல, அந்த 60 எடுத்துருவாமா. என்ன பில்லு வெட்ட போறியா? பில்லு இல்லடா, உன் காலை வெட்டுறதுக்கு. நீ கால் வெட்டினா என்னால நடக்க முடியுமா? நான் ரோட்ல வச்சு பாத்துக்கறேன். ரோட்டுக்கு வந்தா பாரு, அண்ணன் கேரி காப்பாத்த ஒன்னு பார்க்கலாம். வண்டிடுறா. ஏய், நீ எங்கடா போற? சரி, வீட்டுக்கு வந்துட்டு போடா. வேண்டாம் மாமா, நான் அப்புறம் வரேன். இதை வச்சுக்கோ, பிரிச்சு பாரு. இதை வித்துக்கோ, உனக்கு ஏதாவது யூஸ் ஆகும். இங்கே பாரு, இதெல்லாம் வேண்டாமா?
அப்படி சொல்லாதீங்க. வீட்ல அப்பா அம்மா கேட்டா என்ன சொல்லுவாங்க? கவரிங் வளையல் வீட்ல நிறைய இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து கையில மாட்டிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். அது ஆஃப் பண்ணிடு. ஆமா தம்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் வந்தேன்னா. அதுதான் நீ இப்ப என்ன பண்றான்னு நான் கேட்டேன். சொன்னா புரியாதுண்ண, இதுவும் ஒரு வேலை தான், பெரிய வேலை. ஒண்ணுமே புரியல. ஆமா தம்பி, நீ இந்த சிலோமாப்போட பையன் தானே? அப்படிதான் ஊர்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உனக்கு சந்தேகம் இருக்கா? எல்லாரும் அப்படி சொல்லும் போது சந்தேகம் வரதானே செய்யும். நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையிலே வாப்பாக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. நான் என்ன சொன்னாலும் அவர் எதுவும் திரும்பி சொல்லலாம். நான் அவர் பையன் தானே? இவ்வளோதான்ப்பா இந்த மனுஷ வாழ்க்கை. பட்ட இந்த காலத்து பசங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை தூரமா நின்னு நான் அப்பதான் நீ திரும்ப பார்க்காம ஓடன. அந்த ஓட்டத்துல சிவானா வீட்டு வேலைய கூட நீ உடைச்சிட்ட. என்னன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்ககிட்ட 3200 ரூபாய் பல தடவை கடனா வாங்கியிருக்கேன். நீங்க அதை கேப்பீங்கன்னு நான் பயந்துட்டு ஓடிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ? அது நான் கிடையாதுனே. உங்க கண்ணை டாக்டர் கிட்ட காட்டணும். சரி வாடா, இப்பயே போலாம் வா. நான் இதுக்காக கூட வரணும்? இல்லடா, என் கண்ணுல கோளாறு இருக்கா இல்லையான்னு இப்பயே செக் பண்ணணும்ல. சரி விடுங்கண்ணே, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஏதாவது தில்லுமுள்ள வேலையா தான் இருக்கும். இத பாத்தீங்களா? இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ என்கிட்ட வாங்கின 3500 கொடுப்போம்ல? என்கிட்ட மட்டும் காசு அதிகமா இருந்தா 3500ல 100,000 கொடுப்பேன். அப்ப ஒண்ணு வேணாடா, ரெண்டா கொடுத்துரு. கண்டிப்பா, உங்களுக்கு இல்லாமையா? அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மெஹ்ஃபில் வச்சிருக்கேன், அந்த பாட்டுக்கார கிஷோர் பாக்க வந்திருக்கேன். ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுங்க. மச்சான் தங்கச்சி அடிச்சுட்டாரு, காது பிடிச்சி டாக்டர் கிட்ட காட்டணும். நீ போய் உன் மச்சான் அடிடா. அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து டாக்டர் கிட்ட கூட்டுப்போம். உன் ஃப்ரெண்டு அஜி என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டான். அப்ப நீ வந்து ஒரு 7,000 ரூபாய் நீ என்கிட்ட கடன் கேட்டணும். அவனுக்கு நான் ஒரு கிட்னி தரேன்னு சொல்லிருக்கேன், வேண்டான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதே கிட்னி வேணும்னு உனக்கு நான் தந்துடுறேன். அவனும் அக்ரிமெண்ட்டும் 3,00,000 திருட்டு பையன். மசிய மாட்டேங்கிறாரே. அழாதடா தங்கம். எனங்க குழந்தை அழுகுதுங்க. அழாதடா தங்கம். கிஷோர், கிஷோர் தோ வரண்ண. என்ன இந்த பக்கம்? 2.5 கட்டல ஓம் பாட்டு கேக்குது. ஓம் பொண்ணு 4.5 கட்டையில அழுவுறா? பசிச்சா குழந்தை அழதான் செய்யுண்ண. என் பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லாததுனால நேத்துக்கு பண்ண சோறு அப்படியே இருந்துச்சு. குழந்தைக்கு நைட்டு அதான் கொடுத்தேன். காலையில பார்த்தா சோறு கெட்டு போச்சு, அதை குப்பையில் போட்டேன். அப்போ நீ என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? உங்கள் வீட்டுக்கு வந்து நான் என்னத்தனா சொல்ல? என்னடா, நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க கிட்ட மனசில் இருக்கிற வேதனையை சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாதுரா. சரியாக சொல்லணும்னா ஒரு நல்ல கலைஞனோட அம்மா செருப்பு போடாமல் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்த விஷயத்தை முதல்ல சொல்லுங்கண்ணா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை மெஹ்ஃபில் ஞாபகம் இருக்கு. ஆனால் பாட்டு பண்ணதுக்கப்புறம் எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். அது பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லக்கூடாது, எனக்கு பணம் தேவை இருக்கு. சரி, நான் தரேன்டா. சரி, ஞாயிற்றுக்கிழமை மெஹ்ஃபில். கல்லாய் எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஊர் மக்களே,
ரஃபி சாரோட 92வது பிறந்த நாள் வரப்போகிறது. அதை கொண்டாடுறதுக்காக இந்த வர ஞாயிற்றுக்கிழமை கம்பீரமான மெஹ்ஃபில் நடத்த போகிறோம். யாரும் மறக்காதீங்க, விருப்பம் இருந்தா வாங்க, விருப்பம் இல்லனா வராதீங்க. சொல்ல போனா இங்க நிகழ்ச்சி நடக்கும் போது கல்லாய் எஃப்எம்ல அந்த பாட்டு நீங்க கேட்டு ரசிக்கலாம். வர்றவங்களுக்கு பிரியாணி கொடுப்போம். அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது வடபழனி வேலுசாமி. நன்றி வேலுசாமி, நன்றி. தேநீர் விரும்புறவங்களுக்கு தேநீர் பருப்பு வடை. இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது சிவானா கேகே நகர். சிவானா உங்களுக்கு நன்றி. யாரும் மறக்காதீங்க, பாசமலை பொழிந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது சிலோன் பாபு, உங்களுடைய சிலோன் பாபு. بہانے سے ذرا اپنی صورت دکھا
देखे कोई इल्जाम देके तुझको इस महफिल में रुसवा ना कर दूं रुसवा तुझको इस महफिल में रुसवा ना कर दूं हां परदा नशी को बे परदा ना कर दूं तो 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 अकबर मेरा नाम नहीं है परदा है சொல்லுங்க இது சிலோன் பாபுவோட வீடு தானே அது நான் இல்ல அவர் இங்க இருக்காரா இருக்கலாம் ஒருவேளை இல்லாமையும் போலாம் என்ன நீங்க இப்படி பதில் சொல்றீங்க நீங்க யாரு நான் யாரும் கிடையாது ஒருவேளை நம்ம இடம் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன்ப்பா சிலோன் பாபுன்னு சொல்றவரை தான் பார்க்க வந்திருக்கோம் எனக்கும் அவருக்கும் நீண்ட இடைவெளி இருக்கு அவரை கூப்பிட முடியாது சார் சொன்னது தான் சரி நம்ம இடம் மாறி வந்துட்டோம் நான் தான் சார் சிலோன் பாபு வருஷம் வருஷம் ரேடியோ ஸ்டேஷன் லைசன்ஸை புதுப்பிக்கணும்னு தெரியாதா தெரியாம இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை பணம் வேணா நான் தரட்டுமா என்ன இன்னும் கொஞ்சம் நாளில் நானே வந்து கொடுத்துட்றேன் இன்னும் சில பிரச்சனைலாம் இருக்குது நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறேன்னு சொன்னதால தான் ஸ்டேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு முகமது ரஃபி பாட்டை போட்டு எல்லாரையும் வெறுப்பேற்றுறீங்க ஏதோ ஒரு முகமது ரஃபி இல்லை சார் அவர் ஒரு பிரபலமான பாடகர் சார் சார் லைசன்ஸை ரினியூ பண்ணாதீங்க சார் உங்களெல்லாம் முடிஞ்சால் இந்த ஸ்டேஷனை இழுத்து முடிவு அந்த தம்பி யாரு என்னோட பையன் தான் சார் அது சரி சொந்த மகனுக்கே நீங்க நடத்துற ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்காம இருக்கு சரியா அவன் என்னோட பையன் தான் ஆனா அவனுக்கு மண்டையில மூளைக்கம் இங்க பாருங்க மிஸ்டர் பாபு நாங்க இப்ப கிளம்புறோம் பத்து நாளுக்குள்ள நீங்க வந்து பணம் கட்டலன்னா நாங்க இங்க வந்து இதை இழுத்து பூட்டிடுவோம் எதுக்கு சார் நாளைக்கு வந்து இன்னைக்கே பூட்டிட்டு போயிடலாமே ஆ வாங்க வாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆமாம் வாசு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பானே என் பேர் தான் ஈனாச்சு என் 17வது வயசுலேயே என் அப்பா மேலே கை வச்சேன் 18வது வயசில் என் மாமாவை அடித்தேன் அதே மாதிரி கடைவீதிக்குள்ளே போய் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருக்கேன் இந்த கையால் நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க இப்போ நான் நேரடியாக யாரையும் அடிக்கிறதில்ல அதுக்கு தான் ஏகப்பட்ட அடியாளிகள் நான் வச்சுருக்கேனே எனக்கு தொந்தரவு பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அதான் இந்த ஈனாச்சியோட பாலிசி இப்படி உட்கார் ஓ அப்பாவை அடிக்கணும்னு தான் நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் வாசு சொன்னான் இதை வேறு மாதிரி டீல் பண்ணணும்னு அப்பாவை எதுக்கு அடிக்கணும் அந்த நாயை நான் விட போகிறதில்ல சாரி வாப்பாவை நான் திட்டும்போது நீ வருத்தப்படுவியோன்னு எனக்கு தெரியாது அதனால் டெய்லி ரேடியோவில் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் அந்த கல்லாயி புழையை அடைச்சிட்டு பில்டிங் கட்ட போறேனா கல்லாயி புழையனா அதோட வீட்டு சொத்தா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கல்லாயி புழையில பங்கு இருக்குல்ல சிலவங்க எடுப்பாங்க சில பேர் எடுக்க மாட்டாங்க அதுக்கு இவருக்கு என்ன வந்துச்சு வாசு இன்னொரு விஷயம் கூட என்கிட்ட சொன்னான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒத்துமை இல்லைன்னு நீ ஒரு பாடகரா இருக்கிறத அவருக்கு பிடிக்கல முகமது ரஃபியா அடிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் நீ மனசு வச்சனா அந்த ரேடியோ ஸ்டேஷனை நம்ம கைவசம் கொண்டு வந்துடலாம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்கள் அப்பாவை ஃபைன் வேற கட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஆள் கையில் ஒரு சல்லி பைசா கூட கிடையாது நீ போய் அவருக்கு பணம் கொடுக்கணும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ரேடியோ ஸ்டேஷனை ஊவசமாக்கணும் எப்படி ஐடியா என்னால் எப்படி பணம் கொடுக்க முடியும் பணம் இந்த ஈனாசு தருவான் அது உனக்கு சொந்தமாயிட்டா இந்த உலகத்துக்கே தெரியற பாடகன் ஆயிடுவேன் இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லைண்ண அதெல்லாம் நடக்குண்டா ரவி என்னோட வாப்பா தானே கையோ காலையோ பிடிச்சி கெஞ்ச வேண்டியதானே ஈனாச்சு என்டர்பிரைசஸ் ஈனாச்சு டிம்பர்ஸ் அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன் அப்பப்போ என்னை பத்தி நல்ல விஷயங்களை பார்த்து நீ மக்களுக்கு சொல்லணும்ல மனசு வச்சா நடக்காதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை மிஸ்டர் ரவி யோசனை பண்ணு நல்லா யோசனை பண்ணி முடிவை சொல்லு
நான் சொன்னதை நம்பிட்டா எப்படியாவது இவனுக்கு குள்ளா போட்டணும். மக்களே, நண்பர்களே, வணக்கம். தெனாலி எஃப்எம் சில பேர் கெடுக்க பார்க்குறாங்க, அது நல்ல விஷயம் இல்லை. இந்த புது தலைமுறை பசங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் அதுதான் தோணுது. இந்த மாதிரி பசங்களை பெற்றதுக்கு பதிலாக நாலு வாழை மரத்தை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, கம்யூனிட்டி ரேடியோன்றது இந்த நாடு முழுசாகவும் இருக்குது. தமிழ்நாட்டில் டசன் கணக்கில் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் கல்லாயி எஃப்எம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் நடத்தணும்னு அவங்க எங்கிட்டேருந்து பெரிய அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஊர் மக்களே, நண்பர்களே, நான் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணுன்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் ரவி சார் பாடின ஒரு சோக கீதத்தை போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எங்களை மாதிரி அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ற வேலை தான் இந்த சிலோன் பாபுக்கு வழக்கமாயி போச்சு. அந்த மாதிரிலாம் நீங்க அவரை குத்த சொல்லாதீங்க. ஒரு பாலம் கட்டினா போதுமே, உடனே மக்களை கூட்டிட்டு பணம் கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவீங்கல்ல. இந்த ஊருக்கு நல்லதுன்னு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மக்களோட வரி பணத்துல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. செபாஸ்டியனோட அப்பாவுக்கு மரம் வெட்டுற வேலைன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கார் இருக்கு, பெங்களா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. இந்த மாதிரி கூலி வேலை பண்ணி நீ இதெல்லாம் சம்பாதிக்கல என்ன? நாங்க எப்போதும் மக்களுக்கு தானே வேலை செய்யறோம். சொந்த வேலை எங்க பார்க்க முடியுது? அதுதானே இப்ப சொல்ல வந்தா. அன்னைக்கு வியட்நாம் அடக்கி வாழ்ந்திருந்த ஓ சிப்பன் டெல்லிக்கு வந்தாரு. நிறைய கட்சிக்காரங்க அவரை போய் பார்த்தாங்க. நல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ சிப்பன் அவங்கள்ட்ட ஒன்று கேட்டாங்க, நீங்க எல்லாம் என்ன வேலை பண்றீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நாங்க அரசியல் இருக்கோம்னு. அது ஒரு சேவை தானே, பொழைக்கிறதுக்கு நீ என்ன பண்றேன்னு கேட்டார். ஒரு பதில் கூட வரல. அப்ப ஓசிமான் சொன்னாரு, மத்தியானம் வரைக்கும் நான் விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் அரசியல் வேலையே பார்ப்பேன்னு. அதனால செபாஸ்டியன், நீ போய் ஏதாவது வேலையை பாரு, அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவைப்படும். பாபு கல்லாயோட சந்தோஷம் தான், எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். கரெக்ட். நீ அதை இல்லாம பண்ணிடாத. ஏன் அஜூ நீ இது மாதிரிலாம் பண்ண? நீ கோவப்பட்டு அவரை ரோட்ல போட்டு அடிச்சியாமே. அந்தாலும் இங்கே பிரச்சனை பண்ண மாதிரி அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணான், அதான் நான் அடிச்சிட்டேன். அவன் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஓர இடம்லாம் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கு. உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு நான் சொல்லட்டுமா? கூட உக்காண்டிருக்கானே இவன் தான் பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் கடனே கேட்க மாட்டேன் சாமி, சும்மா இருங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ள உங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்றேன், போதுங்களா? அப்பா நீக்கு கண்டிப்பாக நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இவன் இப்படி தான் பேசுவான், மனசில் ஒன்றும் இருக்காது மாமா. நான் இப்போ எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன்னா, உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோட அடுத்த பட ப்ராஜெக்ட். ஒருத்தனுக்கு இசை மேலே அதிக ஆர்வம் இருக்குன்னா அவன் சங்கீதம் கற்றுக்கணுமா? இசையை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு அதன் மேலே ஆர்வம் எப்படி வருது? உங்களோட வாழ்க்கையும் முகமது ரஃபி பாட்டு மேலே உங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு, அதை சொல்கிறதான் என் கதை. அப்படின்னா ரஃபி சாரோட பாட்டு பற்றிலாம் இதில் சொல்லுவியா? கண்டிப்பாக சொல்லுவேன். இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். ஒரு பாமரனுக்கு சங்கீதத்தின் மேலே உள்ள ஈர்ப்பு. நல்லா இருக்கா ஜோ, ரஃபி சாரை பற்றி இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் ஜோக்கே இல்லையே. தயாரிப்பாளரும் இந்த படத்துக்கு இல்லை. இதில் இருக்கிற காமெடினா இது மட்டும்தான். சிலோன் அண்ணனுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கல்லா எஃப்எம்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா எப்படி இருக்கும்? திரைக்கதை ரெடி, இயக்குனர் ரெடி, தயாரிப்பாளர் மட்டும் வாங்க வாங்க. நம்ம இன்னொரு ஆடு கூட கொடுப்போம், கிராம மக்களே வாங்க வாங்க, ஒருத்தனோட மூக்க உடைக்கணும்னு. அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி கார் இல்லை, பங்களா இல்லை, ஏலக்காய் தோட்டம் இல்லை. எங்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு கிழிஞ்சு போன டவுசரும் பீத்த சட்டையும். பசியோடு நான் வரும்போதெல்லாம் இந்த வீட்டில் இருந்தால் எப்பவும் எனக்கு சாப்பாடு கிடைச்சது. ஒரு நாள் மட்டும் இல்லை, பல நாள். நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் அப்துல்லாவோட பையன். ஏய் நீயா? உன்னை எனக்கு அடையாளமே தெரியலடா. எப்படி உங்களுக்கு தெரியும்? 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வர்றேன். ஜமீலா, ஒரு வாட்டி இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. வாப்பா வாப்பா, உள்ள வா உள்ள வா உள்ள. அண்ணா, நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? அது பரவாயில்ல, நாங்க ஒரு சினிமா பத்தி பேசிட்டோம். இவர் இருக்காரு, இவர் ஒரு சினிமா டைரக்டர். அப்படியா? என் வாழ்க்கையில முத முறையா சினிமா டைரக்டர் இப்பதான் நேர்ல பாக்குறேன். இறந்து போன சினிமா டைரக்டர்ஸ் முன்னாடி பாத்திருக்கியா?
காமெடிக்கு எப்பவுமே உங்களுக்கு குறைச்சல் இல்லைங்கண்ணா, நல்லா இருக்குல்ல. இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீ சரி வாங்க. வந்து உட்காருடா அப்துல்லா. ஒரு உண்மையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் நான் வாடா போடான்னு கூப்பிடும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த நினைவுகள் என் நெஞ்சுக்குள்ளேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. நீ இப்போ எங்கே இருக்க? ஜித்தேல, சவுதி. ஓ, நான் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு நீண்ட நீண்ட கதை. அதை நீ ஒரு சிறுகதையாக சொல்லு. அப்படின்னா முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆ, ஒரு பெரிய மால்ல பொருள் எடுத்து கொடுக்கறது தான் என் வேலை. ஓஹோ. என்னோட அதிர்ஷ்டத்துக்கு ஒரு நாள் சவுதி ராஜாவோட மச்சினனும் ஃபேமிலியும் அந்த மாலுக்கு வந்தாங்க. நிறைய பொருள் எல்லாம் வாங்கினாங்க. எல்லாத்தையும் நான் தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். என்னன்னு தெரியல, அந்த ஆளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அரண்மனையில் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டாரு. அன்னிலிருந்து என் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. வெளியே குவார்டர்ஸில் தான் நான் தங்கிட்டு இருந்தேன். அங்கே குவார்டர்ஸ் கிரவுண்டில் பேரிச்சம்பளை விதை போடுறதுக்காக நான் குழி தோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு குழியில் இருந்து என்ன மாதிரி ஏதோ மேலே வந்துச்சு. அதை நான் கையில் எடுத்து மோந்து பார்த்தப்ப என்னென்னு தெரிஞ்சுதா, ஏதாவது புரிஞ்சுதா? பெட்ரோலு. இந்த திருட்டுத்தனமெல்லாம் தான் நமக்கு வராதே. உடனே நான் இந்த விஷயத்தை சவுதி ராஜாவோட மச்சினங்கிட்ட சொல்லிட்டேன். உடனே அதுக்கு அவரு, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தா இதில் வர்ற பங்கை நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கலான்னு சொன்னார். அப்படி வந்த பணத்தில் தானே நம்ம இந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரனாக மாறினது. ரொம்ப அதிசயமாக இருக்கு. அப்புறம் உங்களோட இந்த கல்லாயி எஃப்எம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா. இந்த லைசன்ஸ் ரினியூவல் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எத்தனை லட்சம் தேவைப்படுது உடனே சொல்லுங்க, எவ்வளோ வேணாலும் சிக்கலி தர்றேன். அதெல்லாம் இப்போ வேண்டாம்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனா நான் எப்படி தான் தீக்கிறது? ஜெமிலா எங்கே போயிட்டா? இருப்பா, நான் குடிக்கிறதுக்கு எதை எடுத்துட்டு வரேன். எனக்கு டீ காஃபியெல்லாம் எதுவும் வேண்டாம். பழைய ஞாபகத்துக்கு எனக்கு பழைய சோறும் துவையலும் கொஞ்சம் கொண்டு வாங்க. ரெண்டு பேரும் சீக்கிரம் இறங்குங்க. வாங்க வாங்க. அச்சு, நம்ம கதை பத்தி அவங்க கிட்ட சொன்ன எப்படி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வாய் மூடிட்டு இருந்தா போதும். ஆனா சுந்தரேசனுக்கு என்ன பத்தி தெரியுமா? அவர் இந்த ஊருக்கு வந்தா நான் தான் அவருக்கு தேவையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இங்க எல்லாமே நான் தான் அவருக்கு. வாங்க வாங்க, இங்க உட்காரு. நேத்து நம்ம சிலோன் அண்ணா பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். அதாவது முக்கியமான விஷயத்த முக்கியமானவங்க கிட்ட தானே பேச முடியும். அதனால தான் இந்த விஷயத்த நேற்று இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு சினிமா எடுக்கலான்னு ஆசை. அவார்டும் கிடைக்கணும், தியேட்டர்லையும் நல்லா ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா, எத்தனை கோடி செலவானாலும் சரி, நமக்கு எல்லா சென்டர்லையும் ஓடணும். சூப்பர் ஸ்டாரு, நம்ம தலை, இளைய தளபதி, இவங்க மூணு பேருக்குமே நல்ல ரோல் இருக்கு. மூணு பேரும் சேர்ந்தா செமையா இருக்கும். எனக்கு பணம் செலவாகிறத பத்தி பிரச்சனையே இல்லை. இவங்க மூணு பேர்கிட்டையும் கால் சீட் வாங்கி படத்தை எடுக்கணும், அதான் முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி மூணு பேரும் சேர்ந்த ஒரு படத்தை நேத்து பேப்பர்ல பார்த்தனே. அந்த மாதிரி பேப்பர்ல வந்த நியூஸ பத்தி இப்ப நான் ஒண்ணும் பேசலையா? அதாவது முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டீனா இருந்தாலும் சரி, எல்லா மதத்தினரும் பாக்குற மாதிரி ஒரு அற்புதமான படத்தை எடுக்கிறோம். அங்கங்க சண்டை, பாட்டு, கூத்துன்னு அமர்களப்படுத்துறோம். நம்ம நடிகர்களுக்கு இருக்கிற மாச ஒரு இடத்துல கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இது வரைக்கும் இப்படி ஒரு படமே வந்திருக்க கூடாது. கிளைமாக்ஸுக்கு முன்னாடி என்ன வரணும் தெரியுமா? ஒரு முஸ்லிமான், ஒரு பாதிரியாரு, ஒரு தாடி வளர்த்தின சாமியாரு. இந்த கேரக்டருக்கு சத்யராஜ போட்டா கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க மூணு பேரும் சேர்ந்து நல்ல கருத்து சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட எண்டுல மூணு மதத்தை சேர்ந்தவங்களும் கட்டி பிடிச்சிக்கணும். அப்ப ஒலிக்குது ஜனகணமன. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இவங்க நடிக்கணும்னா ஸ்டோரி நல்லா இருக்கணுமே. இந்த ஸ்டோரிக்கு என்ன குறச்சல்? நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் என் கதையை கேளுங்க. சொல்லு, எனக்கு பிடிக்கலன்னா நான் சொல்றேன். ஒரு ஹிந்து உடனே இறந்து போறாரு. இருக்கட்டும். அவரோட இதயத்தை எடுக்கிறாங்க. அதை வந்து தூத்துக்குடியில ஒரு ஆளுக்கு வச்சுட்டாங்க. இதுக்கு செலவு பண்றது எல்லாமே காரக்குடியில ஒரு ஆளு. அப்படி ஒரு கதை பண்ணணும், இதுல ஒரு ஹெலிகாப்டர் வேணும், கார் ரேசிங் பயங்கரமா இருக்கணும், சஸ்பென்ஸ் அப்படியே மேல வரணும், பாக்குற ஆடியன்ஸ் பயத்துல ஆடி போயிடணும், தெரியுமா? எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? இதையும் நான் பேப்பர்ல படிச்சனே. போன மாசம் தானே இந்த மாதிரி ஒரு படம் தியேட்டர்ல வந்துச்சு. வேணும்னா நான் ஒரு கதை சொல்றேன். உனக்கெல்லாம் என்ன கதை தெரியும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஓகே, இருக்கட்டும், நான் சொல்லவே இல்லை. ஆனா என்னோட கருத்தை சொல்லலாம்ல. ஒரு படம் கூட விடாம நான் எல்லாத்தையுமே பாக்குறவன்.
படிவேலு கவுண்டமணி இவங்கள மாதிரி ஜோக் எல்லாம் படத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிப்பாங்க, நல்லா இருக்கும், நானும் சிரிப்பேன். இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். காமெடி பண்றவங்க சாணி குழியில விழுந்தா நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். என்ன டைரக்டர், முதல்ல அந்த ஆள சாக்கடை இல்ல தலை. ஏதாவது சொல்ல தெரியுதா உனக்கு? ஒன்னும் தெரியாம ஏதாவது சொல்ல வேண்டியது என்ன டைரக்டர், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க சார். சீரியஸாக கேட்பீங்கன்னு ஒரு கதை சொல்கிறேன். நான் சீரியஸ் தான்ப்பா. நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஆ, பாபு மாமா வீட்டில் வச்சு தான் உங்களை முதல் முறையாக பார்த்தேன். அவர் வாழ்க்கையில் எப்படி எப்படி கஷ்டப்பட்டாருங்கிற விஷயத்த திரைக்கதையாக எழுதியிருக்கேன். திரைக்கதையா? நீங்கள் எழுதுனீங்களா? ஆமாம் சார். அப்படின்னா அதை சொல்லுங்க சார். சிறு வயதிலிருந்து முகமது ரஃபி பாடல்களை ஆர்வத்தோடு ரசிக்கிற ரசிகன். ஆ, அந்த காலத்தில் சிலோன் ரேடியோவில் மட்டும்தான் ரஃபியோட பாடல்கள் அதிகம் போட்டாங்க. ஓ, ரேடியோவில் வீட்டுக்கு பின்னாடி நின்று அந்த பாடலை ரசித்தார். அப்புறம் சொந்தமாக ஒரு பேக்கெட் ரேடியோ, அதுதான் அவரோட கனவு. ஒரு நாள் திடீர்னு ரிப்பேர் ஆன ரேடியோ அவர் கைக்கு கிடைச்சது. எப்போதுமே சிலோன் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறதால மக்கள்லாம் அவரை சிலோன் பாபுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் திருட்டு ரயில் ஏறி 17 வயசில் பாம்பேக்கு போனார். எப்படியோ ரஃபியோட வீடை கண்டுபிடிச்சார். ஆனால் வாட்ச்மேன் அனுமதிக்கலை, பல நாள் காத்திருந்தார். போதும் டைரக்டர் சார், போதும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். சிலோன் அண்ணாவோட கதையை சினிமாக்கணும்னு நினச்சிங்கல்ல, அது போதும். இது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும். இப்போ வந்துருச்சு. எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவரோட கேரக்டருக்கு நாம் அவரை தான் நடிக்க வைக்கணும். அதெல்லாம் வேண்டாம், அவருக்கு நடிக்கவே தெரியாது. யார் வருவா? சார் சொன்ன சூப்பர் ஐடியா, இதை யோசிக்கவே இல்லையே. ஆனால் பாபு மாமா கேமரா முன்னாடி நடிக்க, அந்த விஷயத்தையெல்லாம் டைரக்டர் சார் ஏன் பொறுப்பில் விட்டுருங்க. இந்த கல்லாய் எஃப்எம் எத்தனை நாள் இது மாதிரி போகணும்னு எனக்கு தெரியாது நாராயணா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதை கேட்காத, இப்போ நிலைமை மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. சொந்த விஷயத்தை ரேடியோவில் இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. சரிப்பா, அப்போ நாளைக்கு கூப்பிடுறேன். ஓகேப்பா, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ கல்லாய் எஃப்எம், ரஃபி கேயாதன் கோடின் ப்ரோக்ராமுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்கள் யார்? சிலோனா, நான் தானே பேசுகிறேன். கோயா, கோயா. எந்த கோயா? எங்கே இருக்கிற கோயா? நீ எப்படி இருக்கிற கோயா? அன்னைக்கு தான் நான் உங்களை வீட்டில் வந்து பார்த்தனேண்ணா. டெய்லி நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு வர வர ஞாபகம் வருது அதிகமாயிருச்சு. நான் எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்து பழைய சோறும் துவையிலும் சாப்பிட்ருக்கேன். ம், இது ஜித்த. அதான் நான் பெட்ரோலு சவுதி ராஜாவோட மச்சுனே. இப்போ புரிஞ்சுதா? டேய் அப்துல்லா, நீயாடா. இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லு, ரஃபி சாரோட எந்த பாட்டு உனக்கு போடணும் சொல்லு. அண்ணா, இப்போ நான் பாட்டை பற்றிலாம் பேசலை. அப்போ வேற என்னன்னு சொல்லு. நான் முதல்ல நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. கல்லாய் எஃப்எம்ல நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இந்த ஊருக்கே தெரியணுங்கிறதுக்காக தான். அதாவது நான் ஒரு சிறப்பான சினிமா எடுத்தேன். உண்மையாவா? சினிமாவோட பேர் என்ன தெரியுமா? சிலோன் சினிமா. நமக்கெல்லாம் வேண்டிய அஜு சார் தான் படத்தோட டைரக்டர். அப்ப கடவுள் உனக்கு எப்பவுமே நல்லதான் பண்ணுவார். கோயா, அஜு ரொம்ப நல்லவன், சாமர்த்தியக்காரன். அவனோட டேலண்ட் உலகத்துக்கு தெரியணும்னா நல்ல வேலை பண்ண. அப்துல்லா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்துல்லா கோயா, அண்ணா முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். உங்க கதையத்தான், அதாவது சிலோன் பாப்புவோட கதையத்தான் சினிமாவை எடுக்க போறோம். அப்துல்லா கோயா, இது மாதிரி சொல்லி ஷாக் கொடுக்காத. அப்புறம் இந்த சினிமா ஜெயிக்கணும்னா சிலோன் பாப்புவோட வேஷத்தை சிலோன் அண்ணா நீங்க தான் நடிக்கணும். அட கடவுளே. ஹலோ, என்ன? ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஏன் கட் ஆயிடுச்சு? அங்கே ஏதோ தடபுடன் சத்தம் கேட்டுச்சு. அண்ணா என்ன படியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போதே ரேடியோ கட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா? எனக்கு தலை சுத்தி நான் கீழே விழுந்துட்டேன். பார்த்துடல, எல்லாரும் என்னை பார்க்க வந்துட்டேன். வெக்க கேடு. நீ ஏப்பா இப்படி எல்லாம் இருக்க? இந்த வயசுல உனக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தானே. என்ன அதிர்ஷ்டம்? ஆட்டு மேய்க்கிறவனை துணி தைக்க சொன்னா எப்படி இருக்கும்? ரஃபி சார் ரொம்ப பிஸியா இருந்தா டைம். நிறைய பேர் அவரை ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சாங்க. சினிமாவில் ட்ரை பண்ணாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாத வேலையை நான் பண்ண மாட்டேன். சிலோன்னா, இதுல பெருசா நடிப்பெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க இயல்பா எப்படி நடிப்பீங்களோ அப்படி நடிங்க. தயங்காம நீங்க தைரியமா பண்ணுங்கன்னு. நம்ம மக்களுக்கு அது ஒரு பெருமை தானே. நம்ம நாட்டுல எல்லாரும் உன் படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பா நீ நடி.
அது இல்லடா, நான் எனக்கு நடிக்க தெரியணும்ல. அதான் இப்போ பண்ணீங்கல்ல, அதுதான் நடிப்பு. அதை அப்படியே பண்ணுங்க போதும். லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் வாங்கலை. ஆனால் நீங்கள் இதில் நடிச்சிங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சதுக்கு பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க. என்ன, நான் சொல்கிறது சரிதானே அண்ணா? நீங்கள் தானே சொன்னீங்க அஜித் நல்ல திறமசாலி, அருமையான டைரக்டர்னு. அப்புறம் என்ன, இவரே உங்களுக்கு அற்புதமாக சொல்லி கொடுப்பாரு, ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. என்னையா? என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. போங்க, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. போங்க வாங்க. ஏய், நீயாவது போய் கொஞ்சம் சொல்றா. சரி சரி. இவன் போய் சொன்னா நடிக்க வர்றவரும் வரமாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? அவன் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இப்ப அதிர்ஷ்டம் வந்திருக்குங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இத்தனை வருஷத்துல உங்க பொண்ணுக்காக நீங்க ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு கேட்டாலும் அவங்க தரேன்னு தானே சொல்றாங்க. ஒரு கல்லாய் எஃப்எம், அதை எல்லாத்தையும் முதல்ல ஒழிச்சுக்கிட்ட பாருங்க. அப்பா கொஞ்சம் சரின்னு சொல்லுங்கப்பா. வீட்டுக்கு ஏதோ செய்யறேன் சனியே, என்னாச்சு? மார்க்கெட்டு முழுக்க தேடினேன், காக்கில தான் கிடைச்சது. ஒரு பையன் இருக்கான் பக்கத்து ஊர் தான், ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கு. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான், நீ அதிர்ஷ்டசாலி தான். ஃபேமஸ் ஆக போகிற ஆக்டரோட பொண்ணு தானே நீ, எல்லாரும் நீ புகழ போகிறாங்க. ஏய், அந்த கிழவன் உண்மையிலேயே நடிக்க போகிறாரா? கிழவன் இல்லை, அப்பா. ஏய், அதானே நானும் சொன்னேன், எனக்கும் அப்பா தான். டேய் லூசு, அப்பா படத்துல நடிப்பாரு, நல்லா ஃபேமஸ் ஆவாரு, பங்களாவும் வாங்குவாரு, வாசல்ல பென்ஸ் காரும் நிக்கும். அப்ப கூட நீ ஜோர்னா பைய தூக்கிட்டு கிறுக்கு பைய மாதிரி அலைவ. அப்பாக்கா, நிஜமாவே நம்ம அப்பா நடிக்க முடிவு பண்ணிட்டாரா? உனக்கு இதுல என்ன சந்தேகம்? அங்க போய் பாரு அப்பாவ எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு. எனக்கு புரியல, சினிமானா சின்ன பிள்ளைங்க நினைச்சிட்டாரா? அப்பா ஒண்ணு சின்ன பையன் இல்லையே, 58 வயசாச்சு. 90 வயசான நிறைய பைத்தியக்காரங்க நம்ம ஊர்ல இருக்கானுங்களே. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் சொன்னா நீ அதை நடத்தி தருவியா? சொல்லு பாக்கலாம். பாப்பா கிட்ட நீ சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த படத்தோட மியூசிக்கு ரொம்ப ஆசைப்படுற. அப்பா நடிக்கிற படத்துல உனக்கு மியூசிக் சான்ஸ் வேணுமா? வர இரு, இங்க இருந்து பேச முடியாது. வந்துட்டாரு தோரே. எனக்கு 2 இட்லி எடுமா. எல்லாம் தீந்துடுச்சு. அது இட்லி தானா? ஆமா இட்லி தான், ஆனா இது நானும் என் பொண்ணு சாப்பிடறதுக்கு. 2 எனக்கு தர மாட்டியா? தர மாட்டேன். நீ இப்ப இங்க சாப்பிட்டனா எங்களுக்கு கடன் பட்டவன் ஆயிடுவியே. ஓ அப்படியா? என்ன அப்படியா, நீ தானே அப்படி சொன்ன. அன்னைக்கு சொன்னதெல்லாம் இப்பவும் மனசுல வச்சுக்கலாமா? அப்பா அம்மா பிள்ளைங்க நடுவுல சண்டை நடக்கிறதுலாம் சகஜம் தானே? சரிதானே, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு தெரியாதா, உன்னோட புதிய பேரை கெசட்ல பப்ளிஷ் பண்ணியா? இந்த அம்மா ரொம்ப மோசம், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன். ஆமா சொன்னே பெண்ண. பாப்பா, நீங்க உண்மையிலேயே சினிமால நடிக்க போறீங்களா? இதை நீ யார கேக்குறமோ அவங்களதான் கேட்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடக டைரக்டர் இருக்காரு, சசி அண்ணன். நான் வேணா அவரை கூப்பிடுவா, அவர் நவரசங்களையும் நல்லா நடிச்சு காட்டுவாரு. வேண்டாம், இத்தனை வருஷத்துல நான் ஓ மூஞ்சிலேயே நவரசத்தை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், அதை விட இந்த படத்துல ஆக்டிங் ஒன்றும் தேவையில்லை. இது நிஜமாவே உங்க வாழ்க்கை கதை தானா? இல்லை, உங்க அப்பாவோட கடினமான வாழ்க்கை கதை. உண்மையை சொல்லணும்னா நீங்க அதிர்ஷ்டசாலிப்பா, இந்த வயசுலயே நீங்க ஹீரோ ஆகுறதுன்னா சொல்லும் போது. என்ன அதிர்ஷ்டம், நான் அதிர்ஷ்டக்காரனா இருந்தா நீ இந்த வீட்டுல பிறந்திருப்பியா? உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமரு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதுப்பா. சரி, இந்த படத்துக்கு மியூசிக் யாருப்பா? யார் பண்ணா உனக்கு என்ன? இல்ல, நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன், நீங்க கேக்குறீங்களா? எதுக்கு? இல்ல, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல? ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு. அஜு அண்ணா கிட்ட நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னா. ஓ, அப்ப அதுக்குதான் இத்தனை நடிப்பு நடிச்சியா? உன்ன மியூசிக் டைரக்டரா வச்சுக்க சொல்லி அஜு கிட்ட நான் சொல்றேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் அஜு காட்டுவாசிங்க பத்தி ஒரு படம் எடுக்க போறான், அதுக்கு நீ மியூசிக் பண்ணினா ரொம்ப சூப்பரா இருக்கும்.
கிளம்பி போடா, வந்துட்டான் பெருசா மியூசிக் போடுறேன். நீங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே நல்லாவே வர மாட்டீங்க. சிலோனா, டைரக்டர் சார் எல்லாத்தையும் சொன்னார். இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் ரவி சாரோட பாட்டை முத முதல்ல எப்போ கேட்டீங்க? பாம்பேயில் வேலை பார்த்த ஒரு கேலப்பன் நாயர் தான் நம்ம ஊருக்கு முத வாட்டி ஒரு கிராமஃபோன் கொண்டு வந்தார். நம்ம ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க போனால் நம்ம கண்ணுக்கு படுறது அந்த டேபிள் மேலே இருக்கிற வஸ்து தான். ஓ, அரிசி வாங்க வந்தவங்களும் மற்றவங்களும் இந்த அதிசய பொருளை பார்க்கறதுக்கும் அதுலேருந்து வர பாட்டை கேட்கறதுக்கும் சுற்றி கூடியிருப்பாங்க. அதை கேட்பாங்க, தேரே மேரே சப்னே, அதையும் கேட்பாங்க. அப்படியே கேட்டு மயங்கி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொக்கி போயிருப்பாங்க. மெய்மறந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலமையில் இருந்தேன் நான். ரேஷன் அரிசியை மறந்துட்டேன், அரிசி வாங்க கொண்டு போன பையன் மறந்துட்டேன். அதுக்காக எங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ அடி வாங்கினேன். அந்த பாட்டை மறுபடியும் மறுபடியும் கேட்க ஆசை அதிகமாகிட்டே இருந்தது. அப்படி தான் கிராமஃபோன் வச்சிருக்கிற கேலப்பன் நாயரை தேடி நான் போனேன். தம்பி, அப்பா இருக்காரா? நினைச்சாரோ இல்ல அனுதாபப்பட்டாரோ, கேலப்ப நாயரை ஆசையை நிறைவேற்றினாரு. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர் ரஃபி சாரை நேரடியாக போய் பார்க்க என் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வாலிப வயசு கோளாறில் கையில் 10 காசு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி பாம்பேக்கு போனேன். Thank you.
பட்டினியா இருந்து அவஸ்தப்படுறப்போ நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் என்ன ஒரு பேக்கரியில வேலைக்கு சேர்ந்தார். அவரோட உதவினால ரஃபி சாரோட வீட ஒரு வழியை கண்டுபிடிச்சார். ஏய், அங்க என்ன பார்த்துட்டு நிக்கிற? போ போ, தூரமா போ. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவரோட வீட்டு கேட்டுக்கிட்டு நிப்பேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்கெல்லாம் வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் போய் பார்க்கறேன். இங்க வாடா, திருட பாக்கறியா? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஓங்கி ஒண்ணு விட்டேன்னா அவ்வளவுதான். திருட வந்துட்டேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட அடிவாங்க வச்சுட்டேன். பாம்பேலேருந்து திரும்பி வந்துட்டேன். ஊரை விட்டு போனதுனால அப்பா கிட்ட அடியும் கிடைச்சது. என்னோட ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டு கல்லாயில் ஒரு மர கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சிலோன் ரேடியோவில் ரஃபி சாரோட பாட்டு நிறைய வர்ற காலமாக இருந்துச்சு. அது அப்பாவோட அடி வாங்கினா கூட மர கம்பெனியிலேருந்து வந்த காசை வச்சு ஒரு ரேடியோ வாங்கினேன். அதுக்கப்புறம் அது என் வாழ்க்கையோடு ஒன்றி போயிடுச்சு. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அப்படி இருக்கும்போது தான் ரஃபி சார் நம்ம ஊருக்கு வந்து பாட போகிறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. டிக்கெட் வாங்கணும்னா நிறைய காசாகும். டிக்கெட் எடுக்க நிறைய காசு வேணும். நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாரும் கொடுக்கல. கடைசியில் அப்பாவோட பணத்தை திருடினேன். கடைசியில் ஏதாவது பிளான் பண்ணணும்னு மனசில் நினைச்சேன். நல்ல ப்ரோக்ராம். நான் போன வரதான். டேய் டேய் டேய், உன்னதான் வாடங்க. கண்ணு தெரியலையா மனுஷனை இடிச்சிட்டு போற? நீங்க சினிமாவில் வர காமெடி ஆர்டிஸ்ட் தானே? ஆமாண்டா. இல்லை நான் என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? படத்தில் முகமது ரஃபி பாட்டில் நீங்க நடிச்சிங்க தானே? நான் பார்த்துருக்கேன். இவன் பெரிய ஆளு தான், என்ன இந்த அளவுக்கு கவனிச்சிருக்கானே. Oh,
நல்லா பாடுவாங்க பாபு. நல்லா பாடுவான் சார். உனக்கு பாட தெரியுமா? இல்ல சார், இவன் பாடுறத நான் கேட்டிருக்கேன். அப்படியா? ஏண்டா போய் சொல்ற பாபு? நீ எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடு. பாடுறா? எனக்கு பாட்டு பாட தெரியாது சார். டேய் பாடத்தானடா சொன்னே, போக சொன்னே. அப்போ மனுஷனுங்க குரங்கில் இருந்து தான் வந்தாங்க. அப்ப யாரு முதல்ல வந்தா? ஏடா உங்களுக்கு வந்து படிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? புத்தி இருக்கா இல்லையா? யாருங்க நீங்க? எதுக்கு வந்தீங்க? நான் அவனோட அப்பன், அவன் என்னோட புள்ள. உனக்கு என்ன வந்துச்சு? ஓடா இங்க, ஓடா, கிளம்பு. ம், கிளம்புடா. என் கூட வேலை செஞ்சா போதும்.
ரஃபி சார் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இன்னும் கிடைக்கல. முதல்ல ஆடிஷன் வச்சுக்கலாம், அப்புறம் சைரா. அந்த ப்ரொடியூசர் காமெடி பீஸு, எப்போ பார்த்தாலும் ஜோசியம் தான் அந்த ஆளுக்கு. ஜோசியம் பார்த்தா தான் அட்வான்ஸே கொடுப்பான் அந்த ஆள். எனக்கு எப்போ தான் கிடைக்குமோ. மாமா கிளம்பிட்டாரா? நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா. நைட்டு தூங்காமல் முழுசாக படிச்சிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாமா? இது என்னோட கதையா? ஆமாம். நீ உருவாக்கின என்னோட கதை தானே? இது படிக்கும்போது சிலோன் பாபு ரொம்ப பெரிய ஆளுன்னு தோணும். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. உன்னோட எழுத்தால் என்னை பெரியவன் ஆக்கிட்டேன். சில பகுதி படிக்கும்போது எனக்கு அழுகையே வந்துடுச்சு. நல்லா இருப்பா. நம்ம கிளம்பலாமா? இந்த டிவி சீரியல்லாம் கஞ்சாவையும் மயக்க மருந்தையும் கலக்குறாங்களோன்னு டவுட்டாக இருக்கு. டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தா நாம் அதுக்கு அடிமை ஆகிடுறோம். மாமாவுக்கு திடீர்னு ஏன் அப்படி ஒரு யோசனை? எனக்கு அவ்வளவா பிடிக்காது. சாயந்தரமானா அம்மாவும் மகளும் என்னை கொண்டு போய் டிவி முன்னாடி உட்கார வைப்பாங்க. எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா சீரியலும் காட்டுவாங்க. அதில் வர கதையும் நம்மக்கிட்ட இருக்கிற கதையும் வேற வேற இல்லையா? நடிப்புங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, அது தானாக இயல்பாக வரணும். இயல்பாக எப்படி வரும்? மாமாவோட வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவேன். ஆ, பிடிச்சது நடந்தா சந்தோஷமாயிடுவீங்க. அதான் நடிப்பு. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை தான் நம்ம இப்போ படமாக எடுக்கிறோம். அந்த சம்பவங்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இப்போ நடித்தா போதும். நம்ம அதுக்கு நல்லா உழைக்கணுங்க. ப்ரொடியூசர் எவ்வளோ கேட்டாலும் தரேன் தானே சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா கஷ்டமான விஷயம் ஈஸியாக பண்ணிக்கலாம். என்னடா இப்போ அவன் பைத்தியக்காரன்தான். சின்ன வயசில் ரஃபி சாரோட நிறைய பாடல்கள் அவன் கேட்டு ரசிச்சிருக்கான். 10 வருஷம் நான் அவனுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறது என் பையனை பற்றி தான். அஜு ஒன்றும் தப்பாக நினைக்கலன்னா ஒரு பாட்டில் அவனையும் நம்ம சேர்த்துக்கிட்டா? அதுவும் நான் நினைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவன் என் மச்சான் இல்லை. ஆமாம், அது சரிதான். லேட் ஆயிடுச்சு. வாங்க மாமா. சும்மா வரமாட்டியா நீ? நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. கையும் காலும் உதறிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்துச்சு? இனிமே சினிமா எடுக்க முடியாது பாபுண்ணா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிறையா போலீஸ் வந்து நம்ம அப்துல்லா சார் பிடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா. எல்லா சேனல்லையும் இதுதான் நியூஸாக வருது சார். நமது ஊரில் திரும்பவும் கருப்பு பணம் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அப்துல்லா கோயா என்பவரிடம் இருந்து கருப்பு பணம் ₹2 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் தீவிரவாதிகள் இடம் இருந்து வந்துள்ளதா என்பதை போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவரை முழுமையாக விசாரிப்பதற்காக தனிப்படை ஒன்றை நியமித்து சேலம் அருகே அழைத்துச் செல்கிறார்கள். என்னாச்சு?
டே ரஃபி, உன்னை நிறுத்த சொன்னல்ல. இது ஏன் ரூமே, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். சொன்னா கேட்கவே மாட்டியா? படம் பண்ண முடியலன்னு அப்பா வருத்தத்துல இருக்காரு, நீ என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்க? அது அப்படிதான் நடக்கும். நான் சான்ஸ் கேட்டப்போ என்ன நல்லா கலாச்சி விட்டார்ல, படம் என்னதான் கொண்டாடுறோம். ஓஹோ, அப்ப இதையும் இங்க ஆரம்பிச்சிட்டியா? உங்களைதான் வெளியே போக சொன்னேன்ல, உங்களுக்கு எல்லாம் வீடு வாசலே கிடையாதா? அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ணாத. வெளியே போலனா இன்னும் இன்சல்ட் பண்ணிட்டே தான் இருப்ப. இப்படி எல்லாம் பேசாத. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சொல்வா. நான் சொல்றப்ப இருப்பாங்க இல்லனா போவாங்க. வெளியே போடா சொல்லுவா. என்னங்க தனியா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்கள வந்து என்னென்னமோ சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ஆபீசர் வந்திருக்காருப்பா. ரேடியோ ஸ்டேஷன் பூட்ட போறாங்களாம். உங்களை கூப்பிடுறாங்கப்பா. நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன். கதவை நல்லா இழுத்து பூட்டியாச்சு. நீங்க வாசல போட்டுற அதிகாரி தானே? உண்மையை சொல்ல போனா நீங்க பூட்டினது என்னோட ஆபீஸ். இதுக்கு பின்னாடி ஆடு வளர்க்குற இடமும் இருக்கு, அது கூட நீங்க பூட்டிட்டு போலாம். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா எங்க வேலை எப்படின்னு? எல்லாத்தையும் போட்டுறதுல நீங்க திறமசாலி தான். ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்க முடியுமா சொல்லுங்க. இந்த ஆத்தை மண்ணை போட்டு மூடி பிளாட்டை விற்கிறவங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிதான் இது மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்க? இந்த ஆள் கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? வா நம்ம போவோம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டே விளையாடுறான். சிலோன் பாப்புவா, நான் உங்களை பார்த்துருக்கேன். ஒரு நாள் நான் காரில் போயிட்டு இருக்கப்ப என் அடியாள ஒருத்தன் உங்களை காமிச்சான். இஞ்சி தின குரங்கு மாதிரி பஸ் ஸ்டாப்ல அப்படி ஈன்னு நின்றுட்டு இருந்தீங்க. உங்க ரேடியோ ஸ்டேஷனை பூட்டினதுக்கு நான் தான் காரணம்னு விசாரிக்க வந்தீங்களோ? சார், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் அப்பா உன்னை முன்னாடியே பெத்து போட்டதுனால உனக்கு வயசாயிடுச்சு. சொல்ல போனா நீ அதிர்ஷ்டக்காரன் தான். டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அதை பூட்டாம இருந்திருந்தாங்கன்னா இந்த துப்பாக்கிக்கு இந்நேரம் வேலை வந்திருக்கும். அவங்க பூட்டினதுனால என்னாச்சு? இப்ப நீயும் என் முன்னாடி உயிரோடு இருக்க, என்னோட தோட்டாவும் ஒன்னு மிச்சமாடிச்சு. என்னோட உயிரும் வாழ்க்கையும் எல்லாமே அந்த ரேடியோ ஸ்டேஷன் தான். காலையில எந்திரிச்சா ஏண்டா எந்திரிச்சோன்னு தோணுது. ஒன்றும் செய்ய முடியல. என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட் நடக்கும்போது வேற விஷயங்களை பத்தி பேசுனது தப்பு தான், மன்னிச்சிருங்க. கண்ணா யார் என்ன அப்ப வீடு சுத்து நினைச்சியா? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். ஒழுங்க இங்கிருந்து போக போறியா இல்ல? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். என்னாச்சு பாப்பு? என்ன சிலோனே, கொஞ்ச நாளா டீ கடை பக்கமே ஆளை காணு. கொஞ்சம் வெளியே வேலையா இருந்தேன். ஆமா, நீங்க ஹீரோவா நடிக்கிற படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ ரிலீஸ்? அப்புறம் நான் படம் பார்க்க ஃப்ரீயா எனக்கு டிக்கெட் வந்தாக்கணும். சரியா? அவரோட ஷூட்டிங் கேன்சல் ஆன விஷயம் உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியாதா? நான் சும்மா கலாச்சேன். மற்றவங்க கஷ்டப்படும் போது கிண்டல் பண்ணது ஒரு நல்லவனுக்கு சேர்ந்தது இல்ல. ஏய் கழட்டு போயில. ஏய் போட, இங்க இருந்து முதல்ல. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? மீன் பிடிக்க தூண்டில் போட்டுருக்கோம். அதுக்கு இங்க குளம் இல்லையே. இது வேற ரகமான தூண்டில். இங்க உட்காரும் போது தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த பக்கம் போனா டீ வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி கொடுப்பாங்கல்ல. சூடு சொன்ன இல்லாதவங்களுக்கு இது சரியா இருக்கும். அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துறாத? இவனை மாதிரி நான் கிடையாது. அதுக்காக ஒண்ணு இங்க உட்கார. ரெண்டும் ஒண்ணுதான். இவனுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இவன் போய் பேசுவான், ஆனா நான் உண்மையா தான் பேசுவேன். நேத்து எங்க செலவு எப்படி போச்சுன்னு தெரியுமா? யாருன்னே தெரியாதவங்க கல்யாணத்துக்கு போனோம். அங்க போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டோம். சுமாரா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் போகவும் மாட்டேன். நீயும் தரடா சாப்பிட்ட, அதை சொல்ல எதுக்கு வைக்கும்? மாப்பிள்ள பேரு எனக்கு தெரியல, பொண்ணு பேரும் தெரியல.
நல்லா போய் சொல்லடா, வசிக்குதுன்னு சாப்பிட்டாச்சு, யாப்பமும் விட்டாச்சு. இந்த மாதிரி போய் சொல்றத நம்பாத, என்கிட்ட போட்டோ இருக்கு. உங்களை திருத்தவே முடியாது, ரெண்டு பேருக்கும் உடம்பு தெம்பாதானே இருக்கு. ஏதாவது வேலைக்கு போலாம்ல, சினிமா சான்ஸ் வரும்போது வரட்டும். 9 வாசல் திறக்கலனாலும் 10வது வாசல் கண்டிப்பா திறக்கும் தானே. டேய் எந்திரா, நம்ம போலாம், கிளாஸ் போய் பேச ஆரம்பி. வேண்டாம், நானே போறேன். இந்த வச்சுக்கோ, போய் டீ வாங்கி குடி. போலீஸ் என்னை துரத்துனாங்க, அதனால் ஆற்றுல குதிச்சிட்டேன். ஒரு கோடீஸ்வரனோட நிலைமை பார்த்தீங்களா சிலோன் அண்ணே? என்னோட நண்பர் ஆண்டனி செஞ்ச வேலை தான் இது. 2 கோடி ரூபாய் கள்ளப்பணத்தை ஒரு பையன்கிட்ட கொடுத்து காரில் அனுப்புனேன். இதை என் நண்பர் சொல்லி தான் செஞ்சேன். கடைசியில் பார்த்தா அவனே என்னை காட்டி கொடுத்துட்டான். அந்த பையன் பணம் என்னோடதுன்னு சொல்லிட்டான். இதுதான் உண்மையில் நடந்தது. கடவுள் சத்தியமாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சதே இல்லை. நீ சொல்ற பையன் ஏன் இப்படி பண்ணா? எனக்கு துபாயிலிருந்து ஒரு அவார்டு கிடைக்கும்னு என் நண்பனுக்கு ஒரு சந்தேகம். போறாமதான், வேற என்னன்னு சொல்ல. அதை விடுங்க சிலோனா, நான் கடல் வழிய நீந்தியாவது ஜித்தாக்கு போயிடுவேன். நாம சினிமா எடுத்தே ஆகணும், அதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டேன். நாளைக்கு மகாராணி ஹோட்டலுக்கு ஒரு ஆள் வருவாரு, அப்ப கரெக்டா 9:30 மணிக்கு நீங்க அங்க வந்துடணும்னா டைரக்டர் அஜுவும் அங்க வந்துருவாப்ல. சிலோனா இன்னைக்கு சாப்பாடு என்ன வருவோம்? வரசன்னவரோட பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாதே. அவர் என்னதான் சொன்னார் உங்ககிட்ட? அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஜித்தாவில் ஏதோ சுனாமின்னு சொன்னார். சுனாமியா? பினாமின்னு சொல்லியிருப்பாங்க. ஆ, அதான் அதான் அதான். படம் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்கும் டைரக்டரை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு 9:30 மணிக்கு மகாராணிக்கு வந்துருங்கன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே ஃபோன் கட் பண்ணிட்டார். ஏமாத்துறதுக்கு யாருனா இப்படி சொல்லியிருப்பாங்கண்ணே? யார்? அது எனக்கு எப்படி தெரியும்? எது சுனாமியா? டே, சுனாமின்னு யார் பேர் வைப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும்ல. டீ மாப்பிள்ள, அந்த சொட்டத்தில் அந்த ஆள் பார்க்கல பார்க்கல. பார்த்தா என்ன? இல்லை, அதுக்கு இல்லை. பார்த்துட்டோண்டோ, எதுவும் கேட்க வரா மச்சான். இது ஹோட்டலில் பேசாமல் இருங்க. என்ன பயந்துட்டியா? ஆமா, பைத்தியத்தை பார்த்து பயப்படுறது வேற தொகுதிக்காரங்க. எந்த தொகுதி சொன்னா புரியாது. ஓ, அப்படியா? சரி, அப்படின்னா கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வேண்டாம். இது நான் உனக்காக வாபஸ் வாங்கல, என்னுடைய அருமை நண்பன் ஜித்தில் இருக்கிற அப்துல்ல கை எடுக்கிற படத்தோட டைரக்டரான நீங்க, அதனால தான். ஏன் மூஞ்சிக்கு மூஞ்சி பாக்குறீங்க பாப்பு? நேத்து போன் பண்ணது நான் தான், பினாமி பினாமி. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. வர்ற புதன்கிழமை இதே ஹோட்டலில் ரூம் நம்பர் 406 நாம் மீட் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி கேட்டாக்கா சீக்கிரமாக நம்ம படத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் முடியாது. ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன், ஏதாவது பேச சும்மாருங்க. அப்போ அன்னைக்கு ரோட்டில் வச்சு நீ என்ன டச் பண்ணல? அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல அடிக்கல. அன்னைக்கு ஏதோ கோபத்தில் நான் பண்ணிட்டேன், சாரி. ஹா, பரவாயில்ல தம்பி, அப்படி எத்தனை பேர்த்துக்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆ, ஓகே, சி யூ. தசாவதாரம் பத்தாது, இது அடக்க 11வது அவதாரம் வேணும். எனக்கு அழுகையே வரல.
அப்ப அழுக வரணுங்கிறீங்க? எதுக்கு சந்தேகப்படுற? மிளகா பொடியை கலக்கி தரேன், கண்ணில் ஊத்திக்கிட்டா தார தாரியா ஊத்தும். நீங்க சொன்ன கதையை கேட்டுட்டு எனக்கு அழுகே வரலன்னு தான் நான் சொன்னேன். மக்கள் எல்லாம் வந்து ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா நாலு வாட்டியாவது அழுகணும், அப்பதான் படம் ஓடும். படம் பாக்குற யாரையும் அழ வைக்கணும் நான் நினைக்கணும். சிவாஜி சார் நடிச்ச படம் பாத்திருக்கியா? அவரோட சோகமான சீன் பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கணும். அவர் படமே சூப்பர் ஹிட். அப்படின்னா சொர்க்கத்துக்கு போய் அவரை கூட்டிட்டு வரணும். யாரையாவது அள வச்சு பாக்கணுங்கிறது சிலோன் பாபு வாழ்க்கையிலே இல்ல. நாம தான் அதெல்லாம் செய்யணும். எப்படி? உதாரணத்துக்கு பாபுவோட மனைவி கேன்சர் வந்து இறந்துடணும், இல்லைன்னா அவரோட பொண்ணை போலீஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு சீன். அந்த போலீஸா யார் நடிக்க? அந்த மாதிரி யாரையும் கிடைக்கலன்னா நானே போலீஸ் ஆயிடுவேன். பண்ண அனுபவம் இருக்கா? இப்படி எல்லாம் தானே பழகணும். அப்ப சரிவா, நம்ம கிளம்பலாம். கோபிச்சுட்டு போறியா? பைத்தியக்காரர் அங்க பாரு. கியா ஹுவா தேரே வாதா ஓ கஸம் கோயி ராதா. எப்படி இருக்கு ராஃபி சார் மாதிரி தானே நான் இருக்கேன். சட்டைக்கு சட்டை, சொட்டைக்கு சொட்டை. முகமது ராஃபியா நான் தான் நடிப்பேன். இது நான் ப்ரொடியூசர்ட்ட சொல்லியிருக்கேன், அவரு ஓகேன்னு சொல்லிட்டாருப்பா. எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்ன? ஆனா ரஃபீஸ் சார் முகத்துல இருக்கிற சிரிப்பு, அன்பு, பாசம், இதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நாம பசார்ல பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். இவ்வளவு எல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? அவரு மாதிரி அழகில்லையாமா? நான் சொல்ற மாதிரி கேட்டாதான் இந்த படம் ஓடும். அதுக்கு நீ வேற ஆள பாரு. ஆமா, வாடா. ஆமாச்சா. ஹலோ, அந்த ஸ்கிரிப்ட் எங்க கொடு, நான் வேற ஆள வச்சு பாத்துக்கிறேன். போடா சொட்ட. ஏன் பேச்சு எவனும் கேக்குறதே இல்லையே. சே, கடைசியா நீ என்னதான் முடிவெடுத்திருக்கன்னு சொல்ல. இனிமே தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிச்ச முதல் படம் அது. கடனால பாதிலே நின்னு போச்சு. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம்ல. பிரச்சனை வேற, சினிமா வேற. 15 வயசுல நான் வீட்டை விட்டு வெளில வந்தேன். ஹோட்டலில் டேபிள் தொடச்சி பாத்திரம் கழுவி தான் நான் படித்தேன் போஸ்ட் கிராஜுவேஷன். கூடவே வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் கனவு கற்பனையில் இருக்கிற படத்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன். அது எப்போ? அதான் எனக்கும் தெரியல. லைஃப்பில் இதை தவிர்த்து வேற நிறைய விஷயம் இருக்கு. அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை? புரியலை. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களே எடிட்டிங் டேபிள்ல தான் ஒரு நல்ல சினிமா உருவாகுதுன்னு. அதனால இந்த ப்ரொடியூசர் பணக்காரன் தானே, அவர் சொல்ற மாதிரி படம் எடுத்து பாருங்க. அப்புறம் எடிட்டிங் டேபிள்ல போட்டு கட் பண்ணி சரி பண்ணிடுங்க. படம் சக்சஸ் ஆயிடுச்சுனா ப்ரொடியூசரும் சந்தோஷப்படுவார்ல. நீ அது இப்படி எல்லாம் பேசுறது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அப்ப வானத்தை பாத்துக்கிட்டே இரு. அந்த ப்ரொடியூசர் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லையே. பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காருல. அப்புறம் என்ன? நீ நினைச்ச மாதிரி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னா அது நடக்காத காரியம். இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு மண்ணும் தெரியல. சரி, டேய் அஜு. என்ன? நான் தாண்டா பேசுறேன். தெரியும் சொல்லு. உடனே அவன் நம்ம வழிக்கு வந்துட்டான். ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். மாமா கிட்ட நானே வந்து சொல்றேன். வேண்டிக்க. ஓகே, பை.
கனவுகள் மெய்யாகும் நேரம் கண்ணில் தெரிகின்றது, ஏன் வண்ணங்கள் நான் பார்க்கும் இடம் எங்கும் தெரிகின்றது, ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாம் சினிமா, கனவுகள் மெய்யாகும் நேரம் கண்ணில் தெரிகின்றது, ஏன் வண்ணங்கள் நான் பார்க்கும் இடம் எங்கும் தெரிகின்றது, ஆசைகள் ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாம் சினிமா, என் கனவுகள் மெய்யாகும் நேரம் கண்ணில் தெரிகின்றது. காணல் போன்றையிலே பல ஓவியங்கள் அது நம் மனதை கவரும், வெண்திரையிலே பல வேஷங்கள் பல காட்சிகளாய் மலரும். ஆக்ஷன், ட்ரையலி ஃபார்வர்ட், அங்க அங்க கட், கேமரா பக்கத்துல வந்து நிக்கிறது நல்லதானே, போதுமா? ஆமா, கொஞ்சம் அப்படி வாங்க நான் சொல்றேன். ஏ மார்க், மார்க் போடு இங்க. மாமா இதான் மார்க், இங்க வந்து இந்த இடத்துலயா? ஆமாமா, அந்த மார்க்ல என்ன இங்க என்ன? போதுமா, அதான் மார்க். கேமரா ரோல், சீன் 1 டேக் 2, ரோல் கேமரா, ஆக்ஷன். ஆக்ஷன் வரலாமா? நேரவா, நேரவாக, நேரம். சீன் 1 டேக் 5. ஆ சரி போ, சீக்கிரம் ஆக்ஷன். வாங்க வாங்க, முன்னாடி முன்னாடி வாங்க வாங்க. ரஃபி சாரோட பாட்டில், பாடல், பாடல்கள். நான் என்ன சொன்னேன்? பாடல்கள். கட் கட் கட், தேவையில்லாம எந்த வேலையும் செய்யாத சொன்னேன். நான் எங்க தொட்டேன்? என்னப்பா வேலாயுதம், பிரியாணிக்கு இன்னும் அரிசி போடலையா? அரிசியை இப்போதானே கழுவுறாங்க. வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு அவங்களுக்கு போய் சொல்லு. இங்கே பாருப்பா, ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க. முதல்ல வைக்க வேண்டியது மசாலா வடை தான். கண்டிப்பானே. இலை வாங்க போனவங்க காணமே, எங்கே போயிட்டானுங்க? வந்துட்டாங்க, இலைய கழுவிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி எல்லாம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவணும், சரியா? ஆ சரிங்க. என்னங்க பாய் இந்த பக்கம்? நடக்க முடியாதவங்க யாரும் இந்த பக்கம் வரதில்ல. கிண்டல் பண்ண கூடாது பாப்பு, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்க. இந்த பாட்டு, டான்ஸ், சினிமா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. குரான்ல இத பத்தி ஒன்னும் சொல்லல. பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம அதை கடைபிடிக்கிறோம் இல்லையா? சரி, புத்தி இல்லாத கூட்டத்துல என்னையும் சேர்த்துருங்க.
நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பாட்டுக்கும் கலைக்கும் ஜாதி மதமே கிடையாது. ஒருத்தன் அவனோட மதத்தை நல்லா நேசிச்சான்னா அவன் வேற மதத்துக்காரங்க கிட்ட அன்பா இருக்கணும். நேரம் கிடைச்சா என் ரூமுக்கு வாங்க, மீதியெல்லாம் சொல்லித்தரேன். மாமா ரொம்ப நல்லா இருக்கு, நேச்சுரலா பண்ணிருக்கீங்க, அதுவும் லெந்தி ஷாட், நிறைய டைலாக். மாமா நீங்க ஃபார்முக்கு வந்துட்டீங்க. நீ உண்மையை தானே சொல்ற? நான் போய் சொல்லியிருந்தா இன்னொரு டேக்ல போயிருப்பேன். இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, சாயங்காலம் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க ஸ்டூடியோ வரைக்கும் வரணும். சரியா? அப்போ ஓகே, பேக் அப். இனிமையான பாடல்கள் மனதை மயக்கும் ராகங்கள் தேனை கலந்து பாடவா இனிய சங்கீதம் உங்கள் மனதை மயக்குவே இனிமையான பாடல்கள் மனதை மயக்கும் ராகங்கள் அலைகள் போல இசையம் வந்ததே ராக ஜீவனே என்னை புரிய அறிந்த தயக்கமே என் சங்கீதமே இசையில் பாடல்கள் மனதை மயக்கும் ராகங்கள்
பத்தி ஒண்ணுமே சொல்லல. அவன் மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் பாடிட்டான். டியூன் கூட அவனோடது தான். உண்மையாவா? இதுக்காக தான் நான் இத்தனை காலமும் நான் உங்களை இதயத்தில் சுமந்து நடந்தேன். கடவுளோட தூதனாக மனசில் நினச்சிக்கிட்டு அதை அவன் நம்பட்டும். சின்ன வயசில் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த உங்களோட பல பாட்டுகளோட ஜீவன் அவனோட சங்கீதத்தில் இருக்கு. பிரியமான ரஃபிசாருக்கு என் மகனை என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் வர்ற பல தலைமுறைகளுக்கு உங்களுடைய குரல் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். எனக்கு தெரிஞ்சத பத்தி சொல்லி வேஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? நான் உன்னோட அப்பா அம்மா அது கூட எனக்கு தெரியாதா? பாகிஸ்தானில் சுல்தான் கோட்டில் பிறந்த ரஃபி சார் இந்த பாரத மண்ணில் வாழ்ந்து நிறைய தேசபக்தி பாடல்களை பாடியிருக்காரு. ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனித்தனியாக சூரியன் கிடையாது, சந்திரனும் இல்லை, வாயும் இல்லை, ஜலமும் இல்லை. மனுஷன் மட்டும் பல மதங்களை உருவாக்கி புரியாமல் வாழ்கிறது இயற்கைக்கு விரோதமானது, அது ஒரு கிரிமினல் குற்றம். நீ யாரோட வாழ நினைக்கிறியோ அது உன்னோட இஷ்டம். பாப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ எதை பத்தி இப்ப பேசுறா? ஜெமிலா, நம்ம ரெண்டு பேருக்கும் நம்மளோட வாழ்க்கை, அவளுக்கு அவளோட வாழ்க்கை. मेरे प्रिय सुनम बापू, मुझसे जो आपको मोहब्बत है उससे मैंने फिर से जन्म लिया है। जो आवाज मेरी खो गई थी वो आवाज मेरी वापस आ गई। मेरे जो चाहने वाले हैं वैसे तो बहुत हैं, लेकिन आपकी जिंदगी की कहानी सिनेमा बन गई और उसने मुझे शाश्वत बना दिया। हाँ बापू, मैं उसके लिए धन्यवाद किस तरह से करूं मुझको खुद को नहीं पता। அப்படி சொல்லாதீங்க ரஃபி சார், உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன தேடி வந்தது? நான் செஞ்ச பெரும் பாக்கியம், எனக்கு இதுவே போதும்.
நான் உயிராக நேசிக்கிற என் ஊர் மக்களே, நோட்டீஸில் தெரிவித்த மாதிரியே இன்னைக்கு மறுபடியும் இந்த கல்லா எஃப்எம் ஆரம்பிக்குது. நான் ரஃபி முகமது, சிலோன் பாபுவோட மகன். அப்பாவை நேசிக்க மறந்து போன மகன் நான். புகழ்பெற்ற நாவலில் வர கதாநாயகன் அவன் அப்பாவை நினச்சி பார்க்கறது, சாயங்காலம் அவன் அப்பா கூட அவன் வெளியே போகும்போது, என் சின்ன வயசில் சாயங்காலம்லாம் என் அப்பாவோட கை பிடிச்சி கடலோரத்தில் நடந்து போனதெல்லாம் ஞாபகம் இல்லை, அது ஒரு வழிதான். இந்த சந்தோஷமான தருணத்தில் அப்பா என் கூட இருந்திருக்கலான்னு இப்போ நான் மனசார ஆசைப்பட்றேன். அந்த நல்ல ஞாபகங்களை மனசில் வச்சுக்கிட்ட இந்த ரஃபிக்குங்கிறனா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிரபலமான பாடகர்.